இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்லூரி கல்வித்துறை தமிழ்நாடு, கல்லூரி கல்வி இயக்ககம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கணினி அறிவு பயிற்சி திட்ட பயிற்றுனர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர தொகுப்பூதியத்தை 4000 to 10000 உயர்த்தி வழங்கியமை, அரசாணை தொழில் வெளியிட்டமை, அதன் சம்பந்தமாக அரசாணை அனுப்புதல் தொடர்பாக. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் இயர் 2nd year படிக்கும் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து CLP கம்ப்யூட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 1st year உள்ளே வந்தவுடனே எல்லாருக்கும் வந்து கம்ப்யூட்டர் பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி, இது ரெண்டையுமே வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயுமே வந்து படிக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு செப்பரேட்டாக இதை தியரி நடத்தி, அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கல் நடத்தி, அதுக்கு ஒரு ஜென்ரலாகவே தமிழ்நாடு பூரா ஒரு எக்ஸாம் நடத்தி எல்லாருக்குமே கையில் ஒரு இஷ்யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது மூலமாக வந்து பேசிக்காக இருக்கிற சில ப்ரோக்ராம்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும், அது இல்லாமல் ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாமே கொஞ்சம் சொல்லித்தர்றாங்க. இது மூலமாக வந்து கம்ப்யூட்டர் தெரியாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க யாரும் இல்லாமல் பண்ணுற இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இப்போதைய இந்த தேதி வந்தது வந்து 5/12/2022 அன்றைக்கி இன்றைக்கி வந்திருக்கு. இது அரசாணை நிலை எண் 240 4/11/2022. கணினி அறிவு பயிற்சி பட்ட திட்டத்தில் தற்போது பணிபுரிந்து வரும் 423 கணினி திட்ட பயிற்றுனர்களின் மாதாந்த தொகுப்பூதியத்தினை மாணவர்களிடமிருந்து ஒரு முறை மட்டும் பெறப்படும் கட்டணத்தை ₹700 to ₹1000 உயர்த்தியும். இது ஏற்கனவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ அரசு கலைக் கல்லூரியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமான இந்த திட்டத்திலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறை கட்டும், அந்த ஒரு தடவை 1st year ஜாயின் பண்ணும்போது கட்டும்போது அதிலிருந்து 700 எப்பயுமே வந்து அது கம்ப்யூட்டர் CLPக்குன்னு வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இது CLPன்னு தான் எப்பயுமே சொல்லுவாங்க. கணினி பயிற்றுனர் 700 to 1000 அதை உயர்த்தியும், அந்த தொகையிலிருந்து கணினி அறிவு திட்ட பயிற்றுனர்களுக்கு மாதாந்திர தொகுப்பூதியம் 4000 கொடுத்ததுலேருந்து 10000 உயர்த்தியும், ஒரு கல்வியாண்டில் 11 தொகுப்பூதியாக வழங்கலாம் என முடிவு செய்து பார்வையில் காணும் அரசாணை வாயிலாக ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ 4000 to 10000 அப்படிங்கிற சேலரியும் வந்து தொகுப்பூதியமாக அதை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. ஒரு கல்வியாண்டில் 11 மட்டும்தான் தொகுப்பூதியம் வழங்கலாம் என முடிவும் செய்து பார்வையில் காணும் அரசாணை வாயிலாக ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் புதிதாக எவரையும் நியமிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாருமே அந்த போஸ்ட்டுக்கு இனிமேல் யாரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. இதனை சார்ந்த அரசு கலை கல்லூரி முதல்வர்கள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும், விதிமீறல்கள் இருப்பின் அதற்கு சார்ந்த கல்லூரி முதல்வரே பொறுப்பேற்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ் அரசாணையின் தகவலுக்காக தக்க நடவடிக்கையத்துடன் இணைத்தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி இதை அனுப்பிவிட்டுருக்காங்க. உயர்கல்வித்துறை இதுக்கு சம்பந்தமான ஏற்கனவே இதுக்கான 4/11/2022 சென்ற மாதம் வந்து கணினி பயிற்றுனர்களுக்கு 4000 to 10000 உயர்த்தி வழங்குதல் ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அந்த கடிதத்தில் என்ன தெரிவிச்சாங்க, கணினி அறிவு பயிற்சி திட்டமானது பல்கலைக்கழக நிதி நடுகை குழுவின் UGC பரிந்துரையின்படி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட்டதன் அடிப்படையில் 2000 முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் தனியார் நிறுவனமான NIIT மூலம் ஒரு மாணவருக்கு 2000 வசூலிக்கப்பட்டு நடைபெற்று வந்தது. 2005 NIIT நிறுவனம் ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் இத்திட்டம் சுயசார்பு திட்டமாக அரசால் எந்தவித செலவினம் என்று கணிப்பொறி பயிலாத மாணவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவர்களும் ₹700 கட்டணம் வசூல் செய்து இத்திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மேலே முதலாக பிடிக்கப்பட்ட அரசாணையில் ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர் சங்க செயலாளர் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இப்போ கோரிக்கையின் அணியில் 187 பள்ளிக்கல்வித்துறை 4/10/2006 முதல் பள்ளி கல்வித்துறை நியமிக்கப்பட்ட 1880 தற்காலிக பயிற்றுனர்களை முறையாக பணியிடத்தில் நியமனம் செய்து ஆணையிட்டதை போன்று அரசு கல்லூரிகளில் கணினி அறிவு பயிற்சி பட்டறையில் 4000 தொகுப்பூதியின் அடிப்படையில் நீண்டகாலமாக பணிபுரிந்து வரும் தங்களது வயது, குடும்ப சூழ்நிலை, பணி அனுபவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கணினி நிகழ்வமைப்பாளர் அல்லது கணினி பயிற்றுனர் ஆக பணி நிரந்தரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மேற்காணும் கோரிக்கை தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குனர் மேலே 3வதாக படிக்கப்பட்ட தனது கடிதத்தில் கல்லூரி கணினிக்கு அறிவு திட்ட பணியாற்றும் கணினி பயிற்றுனர்கள்
முதுகலை கணினி அறிவியல் மற்றும் எம்ஃபில் ஆகிய தகுதிகளுடன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருவதாகவும், இப்பயிற்றுனர்கள் மாணவர்களுக்கு கணினி கைப்பற்றுவதோடு பயிற்றுவிப்பதன் கூடுதலாக மாணவர் சேர்க்கை விவரங்கள், கல்லூரி உதவித்தொகை விவரங்கள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வு தொடர்பான விவரங்கள் ஆகியவற்றை இணையத்தில் பதிவு செய்து போன்ற பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இப்பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்ட முதல் நாளில் முதல் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மாதந்திர ஊதியம் 4000 மட்டுமே பெற்று பணிபுரிந்து வருவதை கருத்தில் கொண்டு இவர்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் தகுதியுள்ள பயிற்றுனர்கள் சார்ந்த நிரந்தர பணியிடம் உருவாக்கி அவர்களை முறையாக பணிக்கு உட்கொணர ஆவண செய்யலாம். அல்லது அவர்களுக்கு மாதந்திர ஊதியமாக 20,000 வழங்கி கல்லூரி வேலை நாட்கள் அனைத்திலும் மேற்காண் பணிகளை மேற்கொள்ளும் விதமாக ஆணையிடலாம் எனவும் பரிந்துரைத்துள்ளார். கல்லூரி கல்வி இயக்குநரின் பரிந்துரையின் கவனமுடன் ஆய்வு செய்த அரசு கணினி அறிவு திட்டத்தில் தற்போது பணிபுரிந்து வரும் 423 கணினி திட்ட பயிற்றுனர்கள் எவ்வித பதவி உயரமின்றி 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாதந்திர ஊதியம் 4000 என்ற அடிப்படையிலேயே பணிபுரிந்து வருவதாலும், இத்தொகை நீண்ட காலமாக மாற்றப்படாத நிலையில் இத்திட்டம் கீழ் பணிபுரியும் மாணவர்களின் மாதந்திர தொகுப்பூதியத்தை மாணவரிலிருந்து ஒருமுறை மட்டும் பெறப்பட்ட கட்டணத்தை 700 இருந்து 1000 உயர்த்தி அத்தொகையினை கணினி அறிவு திட்ட பணியாளர்களுக்கு மாதந்திர திட்ட தொகுப்பூதியத்தை 4000 இருந்து 10,000 உயர்த்தி ஒரு கல்வியாண்டில் 11 மாதங்களுக்கு வழங்கலாம் என முடிவு செய்து அவ்வாறே ஆணையிடப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் வரும் இனிவரும் காலங்களில் புதிதாக எவரையும் நியமிக்கக்கூடாது எனவும் கல்லூரி கல்வி இயக்குநர் அறிவுறுத்திருக்கிறார். இவ்வாணை நிதித்துறையின் அரசாணையின் கல்வி 2022/4/10/11/2022 பெறப்பட்ட இசையுடன் வெளியிடப்படுகிறது என்று கூறி அரசு முதன்மை அமைச்சர் ஆளுநரின் ஆணைப்படி அப்படிங்கிற கடிதத்தில் கூறியிருக்காங்க. சிஎல்பி, இந்த சிஎல்பியில் ஒர்க் பண்ணுற 423 பயிற்றுனர்கள் கல்லூரிகளில் வேலை பார்க்குற இவங்க எல்லாருக்குமே 4000 இருந்து 10,000 உயர்த்தி வழங்கியதற்கான அரசாணை வெளியிட்டமே அதுக்கான அரசாணை அனுப்புதல் தொடர்பாக அப்படிங்கிறது இந்த இது மூலமாக நீங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரசு கலைக்கல்லூரிகளில் தற்போது பணியாற்றி இருக்கிற கணினி பயிற்றுனர்கள் அதாவது சிஎல்பி ப்ரோக்ராமர்ஸ் இவங்க எல்லாருக்குமே 4000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் என்னென்ன கோரிக்கைங்கிறதையும் இந்த ஜிஓலோடய சேர்த்து நான் படிச்சுட்டேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்மளோட ரெகுலர் வீடியோ அப்டேட்டை நீங்கள் எப்பயும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் கொடுத்து பாருங்கள். எப்போனா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து மெசேஜாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே நம்ம வீடியோக்கு வந்த சேனலில் வந்ததை ரெகுலர் அப்டேட்டை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாருமே உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த நியூஸ் இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.